அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செம்ம ஒரு அப்டேட்டு, ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம மகிழ்ச்சியாக தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வலிமை படம் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ராமானுஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது இன்னையிலேருந்து ஷூட்டிங் போயிட்டுருக்குது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அதேமாரி அஜித் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து 25ஆம் தேதிக்கு மேலே கலந்துக்கிறாரு. அது ஒரு செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அவருக்கு அது ஒரு டைமிங் கரெக்டாக பார்த்து தான் அந்த ஃபிஷடாக சீமா குரோலிசி அப்புறம் கார்த்திக் கேன் இவங்க நடிக்கிறாங்களா, அவங்க மூணு பேருக்கும் உள்ள ஒரு கேரக்டர் வந்து என்னான்னு கரெக்டாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலைகளை வந்து அங்கே கரெக்டாக படக்குழுவினர் வந்து அந்த டைமிங்கில் வந்து அவர் நடிக்கிறார். இது வந்து செம்ம மாசான நியூஸாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பெரிய படம் ஷூட்டிங் எப்போ நடக்கும், தலையிட ஒரு அஃபிஷியலான விஷயம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற நம்மலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. அஜித் வந்து 25ஆம் தேதி கலந்துக்கிற ஷூட்டிங்கில் வச்சிங்களா, இது ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்குது. இது தல ரசிகருக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அதேமாரி நம்ம தீபாவளி வந்து ஏதாச்சும் அந்த வலிமை படம் டீம் மூலியமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு சூப்பரான ரசிகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அது என்னங்கிறது எப்படி வரும், நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சு விரைவில் படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா படங்களும் இப்போது தீபாவளிக்கெலாம் படம் ரிலீஸ் ஆகுது. மூக்குத்தி அம்மன்லாம் அந்த படத்தை பற்றி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ரொம்ப ஆர்கே பாலாஜி படம்லாம் ரொம்ப பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்கேஜிலேருந்து அவர் படம் ரொம்ப லைக் பண்ணுவேன். அப்புறம் அவர் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தையும் பார்த்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அது இல்லாமல் சூரரை போற்று படம் அந்த படத்தை பற்றியும் சொல்லணும். 30ஆம் தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக வேண்டியது, ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அந்த விமானம் சம்மந்தமாக நிறையா ஷூட்லாம் எடுத்ததுனால பர்மிஷன்லாம் சில வாங்க வேண்டியிருந்தது போலக்கு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. அதை வாங்கினோன்னு அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு தான் எனக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓடிபியில் தான் வரேன் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் தேட்டருக்கு கூட வர வாய்ப்புகள் உண்டு, சொல்ல முடியாது, ஆகலாம். அந்த மாதிரி தேட்டர் திறக்கிறதுக்கு ஒரு இப்போ இப்போ தான் ஒரு 50 பேர் தான் தேட்டரில் பாய் சீட்டுக்கு பாய் சீட்டுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படிங்கும் போது மாஸ்டர் படமே தேட்டர் ரிலீஸ் ஆனாலும் அப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எல்லாருமே ஒன்றா படம் பார்க்குறது அந்த மாதிரி வந்தால் ஓகே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் இருக்கிறாங்க. சூரியரை போற்று படம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படம். அது அதை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஆளை பற்றி சம்மந்தப்பட்ட கருத்து எப்படின்னா அவரை பற்றி எடுத்தது. ஒரு 6000 ரூபா நடுத்தர ஃபேமிலியிலேருந்து 6000 ரூபா காசு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள், நான் ஃப்ளைட் நிறுவனத்துக்கு நான் வந்து ஓனர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காருன்னா பார்த்தீங்களா, அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா, ஒரு வாத்தியார பையன். அதுதான் எல்லா படத்துலேயும் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்ம அந்த ஸ்பாட்டில் கொடுப்பாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய ஆக்டர் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இங்கே அப்படி இல்லாமல் சுதா மேடம் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. சுதா மேடம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எல்லாத்தையும் வந்து அந்த ஆர்டிஸ்ட்லாம் மெயின் ஹீரோயின்லேருந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கு டயலாக், இதை நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு கோச்சிங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது புது அனுபவமாக இருக்குது சூர்யாவுக்கும், நம்மளுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சீக்கிரமாக போகிறதுக்கு வந்து சீக்கிரமாக முடியும், படமும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நல்லபடியாக வந்திருக்குது படம். நானும் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன் சூர்யா படம். நீங்களும் வந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. இது வந்து ஒரு 40 பேஜில் சம்திங் இந்த கதையை சொல்லின பிறகு தான் சூர்யாட்ட சூர்யாக்கு உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவர் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே காஸ்டியூமாக இருக்கும், பிளாக்லேயே நான் டிஃப்ரெண்ட்டாக காஸ்டியூம் போட்டிருக்காரு. லொக்கேஷன்லாம் வெறித்தனமாக இருக்குது அந்த ஃப்ளைட்டில், அதில் நல்லா நேச்சுரலாக பார்க்கலாம். வந்து ஒரு அதில் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு தாத்தா சொல்லுவார், எப்பப்பா எங்கள் ஊருக்கு ஃப்ளைட்டு வரும் அப்படிம்பாரு. அப்படிங்கலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது படம். நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த லெவலில் இருக்குன்னு.
சூர்யா ரிப்போர்ட்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் 60 நாளில் வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் சொல்லுவாராம், இந்த சீனை வந்து மாற்றிக்கலாமா ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிதம்பரம் சொல்லுவாங்களாம், இல்லை இல்லை இது இப்படி தான், எந்த படத்துலையும் இல்லாமல் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, நீ எந்த படத்தில் நடிக்காத ஒரு படமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்குன்னு சொல்லலாம். டீம் ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப அவரே வந்து இன்னும் நிறைய எக்ஸ்டென்ஸாக ஷூட்டிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து 60 நாளே படத்தை முடிச்சிருக்காங்க பிளான் பண்ணி. ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கு ஒவ்வொன்றும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பிளானிங் போட்டு, இதுதான் இன்றைக்கி இதான் ஷூட்டு இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக எல்லா விஷயத்திலும் கரெக்டாக சொல்லாமல் படம் போனதுனால ஒரு இன்னும் 60 நாளில் அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம ஓடிடிபியில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கும். ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டராக தான் இருக்கும். ஏன்னா அந்த நான் சொன்ன அதேமாதிரி இந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் எனக்கு நான் ட்ரெய்லர் சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, என்னடா ஃப்ளைட் பறக்குது 4 பேர் மேலே கையை காமிச்சிட்ருக்காங்களே, சும்மா சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாவே அங்கே பர்மிஷன் வாங்க இங்கே பர்மிஷன், ஏன்பா அதை காமிச்சு இதை காமிச்சு அப்படிம்பாங்களே அப்படிங்கும்போது ஒரு ஃப்ளைட்டை காமிக்கும் போது அது வந்து நான் நினச்ச மாதிரியே அந்த மாதிரி நடந்துச்சு. அதனால் அதெல்லாம் ஃபர்ஃபராக எல்லாமே பண்ணி கரெக்ட் பண்ணி கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். படத்துல மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோபிநாத் அப்படிங்கிற ஒரு தான் பயோபிபிங்களா அதுதான் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் எப்படி இருந்தார், எப்படி வந்தார் விமானத்தை எப்படி இது பண்ணார், அவர் எப்படி அந்த ஓனர் ஆகினார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு 6000 ரூபா ஒன்றையும் காசு வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஃப்ளைட் நிறுவனத்துக்கு ஒரு ஓனர் ஆவின்னு அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்திருக்காரு. அவர் ஆவுனாரா ஆகலையா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சூர்யா ரிப்போர்ட்டர் கதைங்க. இது சொல்லும் போதே ஒரு எக்ஸக்டாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு புதுசாக வளர்கிறவங்களும் பிடிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்களும் பிடிக்கும். நான் ரொம்ப அந்தமாரி புதுசாக வரவங்களும் ரொம்ப நான் பெருமையாக பேசுவேன். அதே தருணத்தில் எனக்கு இந்த படம் பார்க்கணும் போல இருக்குது. ஒரு 6000 ரூபா இருக்கிற நடுத்தரில் ஃபேமிலியில் ஒரு பையன் வந்து ஆசைப்பட்டிருக்காப்புல விமானப்படையில் விமான நிறுவனத்துக்கு ஒரு ஓனர் ஆகணும்னு, அவர் எப்படி ஆகுனாரு அப்படிங்கிறது பார்க்கறது நான் ஆவலாக இருக்கேன். நீங்கள் எப்படி ஆவலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வெற்றி.